அன்பார்ந்த ஆனந்த வாழ்விய நேயர்களுக்கு என்னுடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சீரடி பாபா சோதர நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பொருள் மருத்துவ பொருளாகவும் உங்களை எப்பொழுதும் நோயில்லாமல் பெர்மனண்டாக காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாகவும், தினசரி எடுத்தால் அது உடம்புக்கு ஒன்றும் செய்யாததாகவும் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி நினைப்பா. தினசரி சாப்பிடலாம், நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கலாம், தினம் சாப்பிட்றனால எந்த சைடை விட்டும் கிடையாது. அதற்கு பேர் திரிபலா சூரணம். திரிபலா அல்லது திரிபலை அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. இதில் ஒரு மூணு முக்கியமான பொருள் கலந்துருக்கு. ஒன்று கடுக்காய், இன்னொன்று நெல்லிக்காய், இன்னொன்று தாண்டிக்காய். கடுக்காய் என்பது 10 தாய்மார்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்யும்பாங்க. தாண்டிக்காய்ங்கிறது உடம்பை சுத்தப்படுத்துது. நெல்லிக்கனி ஆயிலை கூட்டுவது. ஔவையார் அதியம்மானுக்கு நெல்லிக்கனியை தான் கொடுத்தாங்க தானமாக. ஏன்னா நெல்லிக்கனி சாப்பிட சாப்பிட ஒரு மனிதனுடைய ஆயுள் கூடும். இந்த மூன்று சக்தியும் தன்னுள் அடக்கியது தான் திரிபலா. இந்த திரிபலா சூரணத்தை தேனோடையோ பாலோடையோ அல்லது வெறும் தண்ணீரிலோ அல்லது சுடவைத்த தண்ணீரிலோ சேர்த்து சாப்பிடலாம். இரவு படுக்கின்ற பொழுது ஒரு அரை ஸ்பூனுக்கு குறையாமல் தண்ணீரில் போட்டோ பாலோடு சேர்த்து சாப்பிடுங்க. எந்த நோய்க்குனாலும் சரி, கண் எரிச்சல் இதுதான், உடம்பு சூடு இதுதான், மலச்சிக்கல் இதுதான், உடம்பில் சொடி சிரங்கு இதுதான், இது என்னன்னாலும் இதுக்கு தான், முழங்கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, எல்லாத்துக்கும் இது தான். அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பொருள் வீட்டில் கட்டாயம் இருக்கக்கூடிய வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா அதுதான் திரிபலா சூரணம். இன்றைக்கு நல்லா கிடைக்குது, எல்லா மருத்துவ கடையிலும் கிடைக்குது, சில ஹெர்பல் சென்டர்லேயும் கிடைக்குது, நிறையா கிடைக்குது. அது மாதிரி சிலருக்கு வாலிப வயசில் சில தவறான முறைகளை செய்து விந்து நாசம் ஏற்படும், அவர்களுக்கும் இது மருந்தாக பயன்படும். இந்த திரிபலா சூரணம் சித்தர்கள் கண்டுபிடித்து நமக்கு சொன்னதுங்க. இந்த திரிபலா சூரணத்தை எப்பொழுது சாப்பிடலாம்னா சாப்பாட்டுக்கு பிறகு. சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கு முன்னால் சாப்பிடுங்கிற கட்டாயம் இல்லை, தேவையும் இல்லை. இது வந்து உடம்புக்கு ஒரு பென்சிலின் மாதிரி. ஒரு ஊசி போடணும், டாக்டர் பார்ப்பார், ஊசி இந்த பையனுக்கு ஒத்துக்கிடுமா ஒத்துக்கிடாதான்ட்டு, ஐயா இதுக்கு முன்னால் பென்சில் நீங்கள் எதுவும் போட்டிருக்கீங்களான்னு பாரு. இல்லை சார், நம்மனா பென்சிலை நான் போட்டு பார்ப்பேங்க. ஏன்னா சில மருந்துகள் உங்களுக்கு அலர்ஜி ஆகி திடீர்னு தடப்புடன் தோல்கள் முகமெல்லாம் வீங்கிடும். அப்போ ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி பென்சில் போட்டு பார்ப்பாங்க. இது கிட்டத்தட்ட திரிபலா என்பது இந்த உடம்புக்கு ஒரு பென்சிலுங்க. ஆக இந்த திரிபலா என்பது உடம்புக்கு ஒரு பென்சிலின் மாதிரி. அடுத்து இது வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலுங்கிறாங்களே, இந்த இம்யூனிட்டி பவர், உடம்பில் ஒரு நோய் எதிர்ப்பை நோய் வராமல் காக்கும் எதிர்ப்பு சக்தி. எல்லார் உடம்பிலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெங்கு இருக்கும், சிக்கன் குனியா இருக்கும், டிபி கிருமி இருக்கும், எல்லா கிருமியும் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அவற்றை எதிர்த்து போராடக்கூடிய பெட்டாலியன் சொல்லக்கூடிய நமக்கு நன்மை செய்யும் சில நோய் சக்திகள் கொண்ட கிருமிகள் உள்ளே இருக்கும். அது நோய் எதிர்ப்பு சக்தின்னு பேர், இம்யூனிட்டி பவர். அது அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு ஒன்றுமே செய்யாது. எல்லாருக்குமே டெங்கு வந்துச்சு, எல்லாருக்குமே சிக்கன் குழியாக வந்துச்சு, எல்லாருமே டிபி வந்து அலையிறாங்க. ஸோ அந்த நோய் எதிர்ப்பாற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடலில் கூட்டுவது இந்த திரிபலா சூரணம். கோடை காலத்தில் சில நோய்கள் வரும், ஸ்கின் டிசீஸ் வரும், வேனக்கட்டி வரும், இதெல்லாம் வரும். இதற்கு வெளிப்புறமாகவும் உபயோகப்படுத்தலாம், உள்புறமாகவும் உபயோகப்படுத்தலாம். லேசாக மஞ்சளை சேர்த்து தலைவிட்டு வெளியே போடலாம். கண் பார்வை தெளிவாகும். கேட்ராக்ட்டுங்காங்கல்ல, அது வரக்கூடிய காலத்தை தள்ளி போடும். இப்போ ஒரு 50 வயசில் வரக்கூடியதாக இருந்தால் 60 வயசுக்கு எக்ஷன் பண்ணும், இன்னொரு 10 வயசு தள்ளி போடும் இந்த கேட்ராக்ட் வராமல். அது மாதிரி இரத்த கொதிப்புகள், நரம்புகள்,
நோய்கள் இவைகளெல்லாம் வராமல் காப்பாற்றும். அது மாதிரி புண்ணெல்லாம் க்ளீன் பண்ணும். புண்ணு, ரணம், தீக்காயம் இதுக்கெல்லாம் மருந்து. தகாத உறவால் வந்த பால் உறவு நோய்க்கு இந்த பென்சிலின் என்ற திருவலை கொஞ்சம் உதவி செய்யும். புளிப்பில்லாத மோரில் போட்டு தொடர்ந்து 2 மாதம் சாப்பிட்டோம்னா அந்த நோய்கள் குணமாகும். தலைமுடி உதிர்தல், இளநரை வராமல் இருக்கணும்னா தொடர்ந்து 3 நாட்கள் இதை உண்டு வர இந்த பிரச்சனை தீரும். அது மாதிரி சுகர், பிபி இந்த 2க்கும் பெர்மனெண்ட்டாக சாப்பிடணும். சுகர்காரங்க கட்டாயம் சாப்பிட்டாகணும், இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் கட்டாயம் சாப்பிட்டாகணும். அது மாதிரி உடம்பை எப்பொழுதும் அப்படி இளமையாக வச்சுருக்கோம், என்றும் இளமை, எவர் பியூட்டிம்பாங்க. அது மாதிரி வச்சுருக்கிறதுல இந்த திருவலசூரனும் அவ்வளவு நன்றாக வேலை செய்யும். எனவே இது ஒன்றே போதும் உங்களை காப்பாற்றுவதற்கு. தொடர்ந்து எடுங்கள், வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், மறந்துடாமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.